கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கப்படும் கேரள மாநிலத்தில் கடந்த 15 நாட்களாக பெருமழை பொழிந்து கேரள மாநிலத்தையே மூழ்கடித்துள்ளது. கேரள மாநிலம் அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் நடுவே அமைந்துள்ளதால் அது தண்ணீர் தேசமாகவே இருந்து வருகிறது. ஆனால் கடந்த 100 வருடங்களில் இல்லாத அளவு கடும் மழை பொழிந்து கேரளாவையே மூழ்கடித்து விட்டது. மலைப்பகுதிகளில் மண் சரிவும் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளமும் புகுந்து லட்சக்கணக்கான மக்களை தத்தளிக்க வைத்தது. இடுக்கி, வயநாடு, மலப்புரம், பத்தனம்திட்டா போன்ற பகுதிகள் முற்றாக மழை வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. கொச்சி விமான நிலையமும் மழை வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது. விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பல இடங்களின் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் சாலை போக்குவரத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழை வெள்ளத்தில் சுமார் 400 பேர் பலியாகிவிட்டார்கள். 2000 முகாம்களில் சுமார் 500,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். 12 மாவட்டங்கள் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கேரள மாநிலம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை ஆட்சி செய்யும் பிஜேபி அரசு இந்த பேரழிவை இதுவரை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்பது மிகவும் சோகத்திற்குரியது. காற்று மழையால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்தை பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலம் சுற்றி பார்த்தார். அவர் சென்ற இடத்திலெல்லாம் தொடர்ந்து கனமழை பெய்ததால் பாதியில் திரும்பிவிட்டார். முற்றாக பாதிப்படைந்திருக்கும் தனது மாநிலத்திற்கு நிவாரண நிதியாக உடனடியாக 2,000 கோடி ரூபாய் வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முறையிட்டார் கேரள மாநிலத்தின் முதல்வர் பினராயி விஜயன். ஆனால் உடனடியாக 500 கோடி ரூபாய் மட்டுமே தரப்படும் என்று கூறிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த நிலையில் மீண்டும் கேரள மாநிலத்தில் கனமழை பெய்யும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கேரள மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஒரு பக்கம் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் நிவாரணப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வழக்கத்துக்கு மாறாக தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. இத்தகைய பருவநிலை மாற்றத்திற்கு பூமி வெப்பமயமாதலே காரணம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். பூமி வெப்பமாவதால் பருவநிலை மாற்றங்கள் உருவாகி வழக்கத்திற்கு மாறாக புயல், வெள்ளம் ஆகியவை ஏற்பட்டு பேரழிவை ஏற்படுத்துகிறது. உலகம் முழுவதும் பல இடங்களில் இத்தகைய பேரழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு உடனடியாக கேரள மாநிலத்திற்கு 2,000 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கி நிவாரணப் பணிகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும். இந்திய மக்கள் அனைவரும் கேரள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டியது மிகவும் அவசியமானது, மிகவும் அவசரமானது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.